بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னொரு சகோதரர் கேட்டிருக்கின்றார், இப்பொழுது ஹலீஃபா இருக்கின்றார்களா, ஏன் இல்லாமல் இருக்கின்றார்கள்? அவருடைய கேள்வி, அவருடைய ஆதங்கம், ஒரு ஹலீஃபா இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், ஹலீஃபா இல்லையே என்பதாக அவர் கேட்கின்றார். மிகவும் நியாயமான கேள்வி இது. துருக்கியினுடைய ஹிலாஃபத் இருக்கும் வரைக்கும் ஹலீஃபா என்றொருவர் இருந்தார். கடைசியாக அப்துல் ஹமீத் கான் இவர் ஹலீஃபாவாக இருந்தார்கள். இவர்களை எப்பொழுது துருக்கியினுடைய ஹிலாஃபத்தை விட்டு பிரிட்டிஷ் அரசு வெளியேற்றியதோ பல்வேறு சதிகளின் மூலமாக, அத்தோடு ஹிலாஃபத் என்ற அத்தியாயம் முடிவுக்கு வந்துவிட்டது. 1924 இந்த ஒரு கொடுமையான சூழல் ஏற்பட்டது. அதற்கு பின்பில் இருந்தே ஒரு ஹலீஃபா இல்லாத சமுதாயமாக உலக முஸ்லிம் சமுதாயம் இருக்கின்றது. இன்று வரைக்கும் அவ்வாறான ஹலீஃபா வரவில்லை. வராமல் இருப்பதற்கான காரணத்தை பல்வேறு விதமாக நாம் சொல்லலாம். முதலாவது, முஸ்லிம்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை, ஆங்காங்கே முஸ்லிம்களை பிரிப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட சதிகளின் உள்ளே அவர்கள் விழுந்து விட்டமை. உதாரணமாக, ஒற்றுமையாக இருந்த ஒரு இஸ்லாமிய குடியரசு துருக்கி என்றும் சவுதி என்றும் யுஏஇ என்றும் அமீரகம் என்றும் துபாய் ஷார்ஜா இவைகள் தனியாக பிரிந்து விட்டமை, பிறகு ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டில் பல்வேறு முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொண்டமை, இவைகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லிம் நாடுகளை பிரித்து கூறு போட்டு அது அதற்கும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களை அவர்களாக நியமித்து வைத்து மாற்றாரினுடைய பொம்மையாக ஆட்டிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகிலே நிலவுகின்றது. நீண்ட நெடுங்காலமாக இந்த சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய உலகமும் ஹிலாஃபத்தின் கீழ் வருமோ அன்றைக்கு தான் ஹலீஃபா ஏற்படுத்தப்படுவார். யாராவது ஒருவர் தன்னை ஹலீஃபா வென்றோ, ஹிலாஃபத்தின்படி நான் ஆட்சியை புரிகின்றேன் என்றோ சொல்லிவிடுவதன் காரணமாக அவர் ஹலீஃபாவாகவும் ஆக முடியாது, ஹிலாஃபத்தும் ஏற்பட முடியாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த ஹலீஃபாவை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவரை முழுமையாக தங்களுடைய உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவார், ஹிலாஃபத் என்பதும் நடைமுறை சாத்தியமாகும். எனவே இப்பொழுது ஹலீஃபாவும் இல்லை, ஹிலாஃபத்தும் இல்லை என்பதை அன்பு சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.